வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் ஒரு பேக் நெக்கில் பேட்ச் ஒர்க், ரவுண்ட் பேட்ச் ஒர்க் ஒன்று பார்க்குறோம். தீபாவளி நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த டிசைனை பார்த்து நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்ச் ஒர்க் தான், நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நெக்கை நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தேவையான ஹைட்டு நெக்கு வந்து 9 இன்ச், இதில் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து 4 இன்ச் அகலமும் 6 இன்ச் ஹைட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு ரவுண்டு அதுக்குள்ளே பேட்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கை நார்மல் ரவுண்ட் நெக்கு தான் பண்ணியிருக்கேன். கீழேயும் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிப்போம். நெக்கு வந்து மேலே குறுகளாகவும் ரவுண்டாகவே வர மாதிரி சென்டரை நான் இதில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நெக்குக்கு அப்புறம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. எல்லா இடத்துலையும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. அதே ஷேப்பில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம அதை வரைஞ்சிட்டு அதிலிருந்து திரும்பவும் அதே கேப்பில் அதே 1 இன்ச் எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணிக்கங்க. சேமாக எல்லா இடத்துலையும் அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கங்க. அதே நெக் ஷேப்லேயே அடுத்த வளைவையே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மளுக்கு தேவையான மார்க்கிங்கை விட 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்கில் தான் கட்டிங் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேட்சை உள்ளே வச்சு அதோட ஸ்டிச் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம தனியாகவே கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்கியும் கட்டிங் பண்ணிக்கிங்க. நான் ரவுண்டு நெக்கு தான், மேலே மட்டும் அவங்க அகலம் கம்மியாக கேட்குறதுனால நம்ம மேலே கம்மியாக வச்சு ரவுண்டாக வெட்டியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அடுத்த பெண்டு ஒன்று, அதையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் இதையும் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஷேப் பென் ஷேப் வந்துடுது. நடுவில் அந்த ரவுண்ட் பேட்சை நம்ம ரெடி பண்ணி வச்சுட போகிறோம். நம்ம சாரி பீஸ்லேருந்து இந்த பேட்சை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிங்க் கலர் தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் பீஸு. ப்ளவுஸ் பீஸில் நம்ம நெக்கை வந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த பேட்சை வச்சு நெக்கை கரெக்ட் பண்ணி கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்டரையும் ஆமியும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன், அதையும் கட் பண்ணிடலாம். நம்ம இந்த ரவுண்டை வந்து நான் பேட்ச் அளவுக்கு மார்க் பண்ணேன் இல்லையா, ஆனால் அதில் நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டியிருக்கோம். அதனால் இந்த மார்க்கிங்கை விட உள் பக்கமாக 1/4 இன்ச் நான் விட்டுட்டு வெட்டி எடுத்திருக்கேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆமியும் கட் பண்ணிடலாம். நம்ம பேட்சை ரெடி பண்ணி மேலே இப்படி தான் வைக்க போகிறோம். இந்த சாரீ வந்து ப்ளூ கலர் சாரீ, சாரீ பீஸ்லேருந்து எடுத்து தான் இப்போ நம்ம இந்த பேட்சை ரெடி பண்ணுறோம். வச்சுட்டு நல்லா அயன் பண்ணிடுறோம். அயன் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு அதோட நல்லா சேர்ந்து ஒட்டிக்கும். நான் சாரீலேருந்து கட் பண்ண பீஸ் மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன். அந்த பீஸில் நம்ம இந்த டபுள் ரவுண்டு வெட்டியிருக்கோம் இல்லையா, பெண்டான ஷேப்பு, அதையும் வச்சு நல்லா தேய்ச்சி அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணும்போது நல்லா கவனிங்க, நம்ம அதை கரெக்டான கட்டிங்காக பண்ணிடக்கூடாது. 1/4 இன்ச் கேப் விட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து அதை மடித்து ஒரு ஃபினிஷிங் நல்லா எடுக்க முடியும். ரெண்டு பக்கத்தையும் தனித்தனியாக எல்லா பக்கமும் 1/4 இன்ச் கேப் விட்டு வெட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ப்ளவுஸோட நெக்கு எந்த ஷேப்பில் வெட்டியிருக்கோமோ அதே ஷேப்பில் அந்த கார்னர் வரைக்கும் ஸ்டிச்சிங்கை கொண்டு வாங்க. நல்லா
அதே ரவுண்ட் ஷேப்பில் ஓட்டிட்டு இதை நம்ம எல்லா ப்ளவுஸ்லேயுமே இந்த மாதிரி நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதை பார்த்துருக்கோம் நம்ம நம்மளோட வீடியோவில் எல்லாத்துலேயுமே. அதனால் நீங்கள் லைனிங்கை மேலே வச்சு கரெக்டாக அதே ஷேப்பில் ஓட்டிங்க. இப்போ லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுட்டு படிமான தையலை போட்டுக்குவோம். சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து வச்சு அந்த ரவுண்டை படிமான தையலை போட்டால் கரெக்டான ரவுண்ட் ஷேப் வர மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம அந்த கையை வந்து ஒரு பக்கம் ஸ்லீவ் ஜரிகையை எடுத்துக்கிட்டோம், ஒரு பக்கம் இருந்த ஜரிகையை எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரவுண்டு உள்ள டிசைன் கொடுக்கறதுக்கு இப்போ கட் பண்ணுறோம். இதை ரவுண்டு உள்ள பாருங்கள், நான் நார்மலாக உங்களுக்கு நிறைய மடித்து காமிச்சிருக்கிறேன். இந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் தான் மடிச்சிருக்கோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிட்டு நம்ம அது உள்ளே வைக்கும் பொழுது ட்ரையாங்கிளில் ஒரு பக்கம் அதிகமாக தெரிகிற மாதிரியும் ஒரு பக்கம் கம்மியாக தெரிகிற மாதிரியும் வச்சுருக்கோம். கொஞ்சம் ஷேப்பு வித்தியாசமாக வரும். நம்ம ஏற்கனவே பண்ண டிசைன்லலாம் அந்த ட்ரையாங்கிள் எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அதே ஷேப்பில் தான் மடிக்கிறதுலாம் மடிக்கிறேன். இதுலேயும் நான் அதை உள்ளே நம்ம அதோடு சேர்த்து அட்டாச் பண்ணும்போது மட்டும் ஒரு பக்கம் அதிகமாக தெரியணும், ஒரு பக்கம் கம்மியாக தெரியணும் வெளியில். அந்த மாதிரி வச்சு இந்த பீஸை ஜாயின் பண்ணிக்கிறோம். கீழே நம்ம பேட்ச் கொடுக்க வேண்டிய அந்த ரவுண்டு உள்ள மட்டும் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை வச்சு ரவுண்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா பக்கத்து பக்கத்து பக்கத்தில் வைங்க, கேப் விட வேண்டாம். கேப் இல்லாமல் வச்சு எடுக்கும்போது தான் அந்த மாதிரி ஃபினிஷிங் வரும். பாருங்கள், ட்ரையாங்கிள் தான் கொஞ்சம் கிராஸ் கிராஸாக வச்சுருக்கோம் அதே ட்ரையாங்கிளை. இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அயன் பண்ணதோட உள் பக்கம் கேன்வாஸ் தெரியாமல் ப்ளவுஸில் இருக்கிறதுக்காக மேலே ஒரு லைனிங் பீஸை வச்சு அடிச்சிடலாம். லைனிங் பீஸை அந்த ஒரு இடத்துல லேஸாக கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்டுருங்க. திருப்பிட்டு அதை மடித்து ஒரு தையல் போட்டுப்போம். நம்ம ரவுண்ட் ஷேப்பாக எடுத்து கரெக்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு அயன் பண்ணிக்கோங்க, திரும்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அயன் பண்ணி வச்சிட்டோன்னா. இப்போ நம்ம ப்ளவுஸில் வச்சுருக்கேன் வெட்டி வச்சோம்ல அந்த ரவுண்ட் ஷேப்பை, அது உள்ள இந்த ப்ளூ பீஸை வச்சு ரெண்டு பக்கமும் டாக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நவகராமல் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்ன கட்டிடுவோம். இப்போ அந்த நம்ம போட்ட ஸ்டிச்சிங் மேலேயே நான் ஒரு ஸ்டோன் ரோப்பை கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து லேஸ் கொடுத்த அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ரெண்டு கலர்ஸுமே டார்க் கலர்ஸில் பண்ணுறோம், ரெண்டுமே டிசைன் கலரில் வேறு இருக்குது. அதனால் ஒரு ஸ்டோன் ரோப்பை ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு திரும்ப மேலேருந்து நெக்லையும் கொடுத்துருவோம். ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ இப்படி மடித்து அதை ஃபினிஷ் பண்ணலாம். அதுக்காக தான் உங்களுக்கு அந்த 4 இன்ச் கேப் விட்டு விட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபுல்லாத்தையும் மடிச்சுட்டு நம்ம கேன்வாஸ் எந்த ஷேப்பில் வெட்டியிருக்கோமோ அதோட கார்னரில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வந்துடும். இதை நீட்டாக அப்படியே மடிக்கும் பொழுது சுருக்கம் வரும். அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மடிங்க, சுருக்கம்லாம் வராமல் ஃபினிஷிங் நல்லா வந்துடும். ஃபுல்லாக எல்லா பக்கத்தையும்
மடித்து ஸ்டிச் பண்ணிடுங்க. கரெக்டாக கேன்வாஸ் பீஸ் வந்து நம்ம 1 இன்ச்சு அகலம் வச்சு வெட்டினோம் இல்லையா, அதனால் அதே அளவில் மடிச்சிருங்க. இப்போ 1 சைடு நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து 1 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம ப்ளூ பீஸை கொடுக்கலாம். அதுலேயே சேர்த்து கொடுக்காம நடுவில் கொஞ்சம் பிங்க் பீஸ் 1 இன்ச்சுக்கு தெரிகிற மாதிரி விட்டுட்டு அந்தாண்ட 1 இன்ச்சுக்கு அப்புறம் வச்சு நம்ம இந்த ப்ளூ பீஸை அதே ஷேப்பில் அப்படியே அட்டாச் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான், ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். இது 2 பக்கமும் தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு நம்ம அதில் கொடுத்த அதே ஸ்டோன் ரோப்பியே இந்த ப்ளூ கலர் பீஸ் கொடுத்துருக்கோம்ல அதுலேயும் டபுள் சைடுமே கொடுக்கலாம். டபுள் சைடும் கொடுத்துட்டு ஸ்டோன் ரோப்பை வந்து மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. நம்ம ரைட் சைடை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதே 2 பீஸ் எடுத்தோம் இல்லையா, இப்போ அந்த பீஸை வச்சுட்டு லெஃப்ட் சைட்லேயும் அதே 1 இன்ச்சு கேப் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த கேப் மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். அப்படியே அந்த ஸ்டிச்சிங் மேலேயே அதே ஸ்டோன் லேஸை இதுலேயும் டபுள் சைடும் கொடுத்துட்டா ஃபினிஷ் ஆகிடுது. டபுள் சைட்லேயும் ஸ்டோன் கொடுத்தாச்சு. இப்போ அந்த நம்ம ரெடி பண்ண ரவுண்ட் பேட்ச் உள்ள ஒரு குட்டி பேட்சை, கோல்டு கலர் பேட்ச் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சிம்பிளான டிசைன்ஸை உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.